பட்டக்ஸ் வந்து பத்திக்கிச்சு போல. இது எப்படி இருக்குது பட்டக்ஸ் பத்திக்கிச்சு பாப்பா நல்லா இருக்கா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே வந்து போகிறோம். ஸோ இந்த சைடில் தான் நம்ம இப்போ போகணும். ரோட் ரோலர் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த ரோடு ரோலே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு கீழே போயிடுச்சு. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ரோடே வந்து முடிங்கிடுச்சு. அந்தளவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. இதை கடைசியாக யூஸ் பண்ணி வாங்க மேலே போகணும். டேம்குள்ள வந்து சுற்றி பார்க்க போகிறேன். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குது. ரோடு போகிறதுக்காக லோடில் வந்துருப்பாங்க போல். அது அப்படியே விட்டுருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல. ஆரன் விளையாடுந்து போதும் இறங்க. இந்த வண்டியில் டீசல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வண்டி ஓட்ட முடியாது. நம்ம வேற வண்டி பார்த்துக்கலாம் வாங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மழை தான் நல்லாயிருக்கு. தண்ணி போயிட்டு போல இருக்குது. இப்போ தான் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எழுதிட்டு இருக்காங்க. ராஜதோப்பு அணை அடிச்சு எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராஜதோப்பு அணைன்னு சொல்லிட்டு ஏன் பேர் தெரியல. இப்போ வந்து இங்கே ஆரன் சொன்ன மாதிரி மாங்காய் நிறையா தான் மாங்கா தோப்புன்னு சொல்கிறாங்க. பாதி நிறைய பேர் தான் ராஜதோப்புன்னு சொல்லுவாங்கன்ற அவருடைய கருத்து. அந்த கருத்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? இது ரொம்ப முக்கிய பேசணும்னு சொல்லி கமெண்டில் கவனம் வந்து கழுவி கழுவி ஊற்றுங்க எல்லாரும். வானத்தை காட்டினே போங்க. வானத்தை போல மனம் படிச்சு வேற லெவலுங்க வேற லெவலுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ராஜதோப்பு டேமுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ அந்த டேமில் வந்து தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து கம்மியாகிட்டுருக்கு வெயிலுக்கு அதுக்கும். ஸோ மறுபடியும் மழை வந்தால் தான் வந்து தண்ணியெல்லாம் மேலே வரும் போல். டேம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வால்வுன்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணுற வால்வு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த கீழே இடத்துக்கு வந்து ஓடும். இந்த இடுக்கில் வந்து நம்ம இடுப்பு வச்சு போக போகிறோம். எப்படி ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுக்கிற இடம் வந்து டேஞ்சரஸான ஒரு பிளேஸு. இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ கம்மியான டைமாக பார்த்து நம்ம வந்துருக்குறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்தப்போ கொஞ்சமாச்சு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சந்தோஷப்படுவோம். உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அரவன், எப்படி இருக்கு நீங்கள் உட்காந்தது? உட்காந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையான ஒரு குளிர்ச்சிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஆரம் தான் லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காப்புல. ஸோ இங்கேருந்து பார்த்தாலுமே வந்து செம சூப்பராக இருக்குது வியூ வந்து. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீர்மட்ட அளவு வந்து இருக்குது. வியூ வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது. ஸோ ஆரன் வந்து அந்த பயத்தினால அங்கே வந்து போவோம் இந்த சைடு போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. மாசத்தில் அந்த மழை காலம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக மழை வந்துச்சு அப்படின்னா இந்த டேம் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மழை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த டேமை வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம். இந்த தானாக சேதம் அடைகிற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக வந்து நம்ம புள்ளிங்கோட அட்ரோசிட்டிஸாக தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஈடுபட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வழியிலையும் அப்படியே காஞ்சி போயிருக்குது. சம்மர் டைமுங்க சொல்லவா வேணும் சொல்லுவாங்களா? சம்மர் டைம் எப்போவுமே காஞ்சி போய் தான் கிடக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் வெயிலுக்கு பேர் போன ஊர் நம்ம ஊர், அதனால் வந்து ஃபுல்லாக வறட்சி தான். ஸோ பைக்கில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வழியாக வரலாம். நம்ம வந்த அந்த கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டேமோட கேட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு ஒன்று இருந்துச்சு. அந்த ரோட்டில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த வழியில் வரும். ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேமுக்கு பக்கத்துலேயே வந்து போய் பார்க்கலாம். அண்டு நாம் வந்த வழியில் பார்த்தீங்கன்னா நடந்து மட்டும் தான் வர முடியும். இப்போ தான் டேமுக்கு பின்னாடி தான் வச்சு டேமுக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் இருக்கிறோம். ஸோ அந்த டேம் வந்து மொத்தமே வந்து உங்களுக்கு காட்டியாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால பார்க்கறது வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. பட் வந்து தண்ணி வந்துச்சுனாக்கா நிறைய இடத்துல வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். அப்போ பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணியில் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதோடு நாங்கள் இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ ஆழம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டையும் பொருட்படுத்தாமல் உங்களுக்கு அந்த டேம்லேருந்து ஒரு அழகான ஒரு வியூ கிடைக்கணும். அந்த இதுக்காக வந்து மேலே ஏறி சூட்டையும் பொருட்படுத்தாமல் உட்காந்துருக்காரு. அவர் என்ன கருத்து சொல்கிறார் நம்ம கேட்போம். சொல்லுங்கள் ஆரன், சொல்லுங்கள். இருந்த அளவுக்கு இங்கே வந்து அந்தளவுக்கு சூடு இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு மேலே உட்காந்துருந்தனால சூடு வந்து நல்லா எப்படி சொல்கிறது, இந்த ஆம்லேட் போடுற கல் மாதிரி அவ்வளோ சூடாக இருந்துச்சு. இங்கே வந்து அந்தளவுக்கு சூடு இல்லை, அதனால் வந்து தைரியமாக உட்காந்துருக்கேன். ஸோ ரொம்ப ஹீட்டும் இல்லை. கண்டிப்பாக இந்த டேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களோட கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.